ஹாய் டியர் கார்டனர்ஸ், திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம எந்தெந்த ரோஸ் வந்து மொட்டு வச்சுருக்குன்றத காட்ட போகிறேன். நிறைய மொட்டுக்கள் இருக்குது மாடித்தோட்டத்தில். இது வந்து பிளான்ஸ் ரோஸ் வேர்ல்டு அப்படின்ற ஆன்லைன் நர்சரியிலிருந்து நான் வர வச்ச செடிகள். இதில் வந்து DA 27 ஒன்று இருக்குது, லேகர் ஃபீல்டு இருக்குது, அப்புறம் லெவெண்டர் சிம்பிளிசிட்டி இருக்குது, ஐஸ்பர்க் இருக்குது, ஹனிடிஜான் இருக்குது. இது இப்போ தான் பிளான் பண்ணி நான் நிழலில் வச்சுருக்கேன். இங்கே வந்து சன்லைட் கிடைக்காது, ஆனால் வந்து ஓப்பனாக இருக்கும், நிழலாகவே இருக்கும், ஆனால் வந்து இன்டெரக்ட் சன்லைட்னு வச்சுக்கோங்களேன். இது பாருங்கள், இது வந்து ரோஸ் டி ரெஸ்ட், இந்த போர்ட்லேண்ட் டெமாஸ்க்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு டெமாஸ்க்கு தான் வந்து இது. நிறைய அரும்பு இருக்குது பாருங்கள். இது வந்து வாசனை பன்னீர் ரோஸ், நல்லா ஹை ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும், உருண்டை உருண்டையாக அரும்பு இருக்கும் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அரும்பு. இது வந்து நிறைய பெட்டல்ஸ் இருக்கும் பூத்து வரும்போது, பூவே கனமாக இருக்கும். இந்த குட்டி அரும்புக்குள்ளே இவ்வளோ பெரிய பூ எப்படி ஒளிஞ்சிருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஹார்டியானது இந்த ரோஸு. அடுத்தது நான் பதியம் போட்ட ஆந்திரா பன்னீர் ரோஸ் அப்படியே இருக்குது 6 இன்ச்சில். இதுலேயும் அரும்புகள் வந்து நிறைய எடுத்துருக்கு பாருங்கள், அது பாருங்கள் ரெட் ரெட்டாக அரும்புகள். அடுத்தது டபுள் டெலைட் ரோஸினுடைய ஒரு மொட்டு. நான் இதை இன்னொரு வீடியோ எடுத்தேன், அதில் இந்த ஒரு மொட்டை நான் வந்து காமிக்க விட்டுட்டேன். ஸோ இது டபுள் டெலைட், வாசனையானது, ரொம்ப ஹெச்டி ரோஸு, வாசனையானது. அடுத்து இது வந்து பட்டன் பன்னீர் ரோஸ்லேயும் அரும்புகள் பூக்கள் பாருங்கள், எவ்வளோ அரும்பு பாருங்கள். இன்னுமே நிறைய அரும்பு இருக்குது, க்ரீனாக இல்லை இருக்கிற அரும்பை தவிர, நான் இந்த பிங்க்காக தெரிகிற அரும்பு தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். இது பாருங்கள், இது ஒரு முள் செடி மாதிரி ஒரு மினியேச்சர் ரோஸு, நிறைய அரும்பு இருக்குது இதுலேயும், அதுக்குள்ளே ஒரு அரும்பு தெரியுது பாருங்கள் பிங்க் கலரில். அடுத்தது இது வந்துட்டு ஒயிட் தேசி, இதில் எவ்வளோ துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பட்ஸ் பாருங்கள். இது ரொம்ப ஒரு நல்ல வெரைட்டிங்க, இது ஒரு ஓல்டு டீ ரோஸ். இது நிறைய கிளைகளும் வருது, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஸ்கேல்ஸ் ப்ராப்ளம் மட்டும் வரும். இதில் நான் வந்து கற்றாழையை வந்து நல்லா கொஞ்சம் தடவி விட்டு நான் கொஞ்சம் காப்பாற்றிக்குவேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு ரோஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து சாட்டிலண்ட் ரோஸு, எவ்வளோ அரும்பு பாருங்கள். சாட்டிலண்ட் ரோஸ்ன்றது இப்படி ஒரு மாதிரி அழகாக இருக்கும், பெயிண்ட்டில் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்கும், பிங்க் அண்ட் ஒயிட்டில் வந்து சாமந்தி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ரோஸு எவ்வளோ அரும்பு இருக்குது பாருங்கள். அடுத்தது இது வந்துட்டு சாலி ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு ரோஸு, ஒரு மாதிரி க்ரீம் கலரில் நாக் அவுட் ரோஸ். இது ஆக்சுவலி திஸ் இஸ் அ நாக் அவுட் ரோஸ், ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். நாக் அவுட் ரோஸான்றது எனக்கு தெரியல, நான் தவறாக சொல்கிறேன்னா சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் போடுங்க, நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறத நான் சொல்கிறேன். பட் நீங்கள் கரெக்டாக இருக்காவது தெரிஞ்சதுன்னா ரொசாரியன்ஸ் யாராவது பார்த்தாக்கா நீங்கள் வந்து இன்கேஸ் நான் தவறாக இருந்தால் திருத்தலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அரும்புகள் பாருங்கள் இந்த சாலி ஹோம்ஸில். அடுத்து 7 டேஸ் ரோஸ், எல்லாருக்கும் க்ரேஸியான 7 டேஸ் ரோஸு பட்டு பாருங்கள், நிறைய ரெட் ரெட்டாக இலைகள், அங்கே ஒரு பட்டு குட்டி பட்டு இருக்குது தெரியுதுங்களா. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரோஸ் வெரைட்டி, நல்ல பெரிய செடியாக வாங்கி நடுங்க நம்ம ஊருக்கு, அப்போ தான் நல்லது. அடுத்து இங்கே ஒரு 7 டேஸ் ரோஸ் பூத்து வருது, இது பட்டு கிடையாது, பூவையே நான் காமிக்கிறேன். அடுத்து இங்கே ஒரு பட்டு விரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ மெனி பட்ஸ் ஆர் கம்மிங். அப்புறம் இது வந்து நான் பதியம் போட்ட காக்கிநாடா ரோஸ், மேகி ரோஸு, ரெண்டு பட்டு இருக்குது பாருங்கள், ஒன்று விரிஞ்சிருக்கு ஒன்று விரியாமல் இருக்குது. அப்புறம் இந்த பட்டு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பட்டு இருக்குது. ஸோ இங்கே ஒரு பட்டு இருக்குது, ரொம்ப அழகாக கப் ஷேப்பில் டிஏ ரோஸ் மாதிரியே இருக்குது, நாட் ரோஸே டிஏ ரோஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸு, இது ஃப்ராக்ரண்ட் வெரைட்டி, இங்கே ஒரு அரும்பு இருக்குது, இங்கே ஒரு அரும்பு இருக்குது, ரொம்ப அழகாக முட்டையாக வருதுங்க. சீசன் ரொம்ப, இது சீசன் நல்லா இல்லைனாவே நல்லா பூக்கும் அந்த ரோஸு. அடுத்து டபுள் டிலைட் பட்டு, நான் ஏற்கனவே ஒரு பட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த கிளையை நான் கவர் பண்ணல, இப்போ இந்த கிளையில் ரெண்டு பட்டு இருக்குது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.